முத்தான 30 வசனங்கள் என்ற தலைப்பின் கீழ் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் திருக்குர்ஆனுடைய 16வது அத்தியாயத்தின் 119வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனம் மனித குலத்திற்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒரு நல்ல பண்பை கற்றுத்தருகிற ஒரு வசனம். இதிலே இறைவன் சொல்கிறான், சும்ம இன்ன ரப்பக லில்லதீன அமிலு சூ அபி ஜஹாலத்தின் சும்ம தாபு மிம்பாதி தாலிக வாசுலஹு ஃப இன்ன ரப்பக மிம்பாதிஹா ல கஃபூரு ரஹீம். அறியாமையால் தீமை செய்துவிட்டு தவறு செய்துவிட்டு பிறகு யார் மன்னிப்பு கோரி திருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் உமது இறைவன் இருக்கிறான். அறியாமையினால் தவறு செய்துவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்டு யார் திருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் உமது இறைவன் இருக்கிறான். இன்னொரு பக்கம் இம்பாதிஹா அல் கஃபூரு ரஹீம், அதன் பிறகு உமது இறைவன் மன்னிக்கிறவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது. இதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு செய்திகளை சொல்கிறான். ஒன்று, மனிதன் அறியாமையில் தவறு செய்யக்கூடியவன். இரண்டாவது, அந்த தவறிலிருந்து திருந்தி மன்னிப்பு கேட்டு தன்னை மாற்றிக்கொண்டால் இறைவன் அவனுக்கு உதவுவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்வான் என்ற இரண்டு கருத்துக்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கான இயல்புகள் இந்த வசனத்தில் பேசப்படுகிறது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உலகத்திலே பிறக்கிற எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அறியாமையினாலோ பலவீனத்தினாலோ உணர்ச்சி வசப்பட்டோ கோபத்தின் காரணமாகவோ இப்படி ஏதேனும் ஒரு வகையில் மனிதன் தவறு செய்வான். அந்த தவறிலே அவன் நீடித்து கொண்டு இருக்கக்கூடாது. தவறை விட்டு அப்பாற்பட்ட மனுஷன் யாரும் கிடையாது. வேற வேற மதங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படும், இவர் வந்து ரொம்ப தூய்மையானவர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கைப்படி அப்படி யாரும் தூய்மையானவர்கள் கிடையாது. 100% பெர்ஃபெக்டான தூய்மையான மனிதர்கள்னு யாருமே கிடையாது. எல்லார்ட்டையும் தப்பு நடக்கத்தான் செய்யும். அந்த தப்புடைய சதவிகிதத்தில் வித்தியாசம் இருக்கும். தவறு செய்வதனுடைய எண்ணிக்கையில் வேறுபாடு இருக்குமே தவிர தவறுகளே அற்ற புனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அல்லாஹ் உலகத்தில் யாரையும் படைக்கவில்லை. ஏதேனும் ஒரு வகையில் தவறு நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தவறு நிகழும் பொழுது அந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காமல் தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு நான் தப்பு தான் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு அறியாமையினால் ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னா அறிவு வந்ததுக்கு பிறகு அவர் ஒத்துக்கணும், ஆமாம் நான் தெரியாமல் தான் சொல்லிட்டேன் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும். உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் தப்பு செஞ்சாருன்னா அந்த உணர்ச்சிகள் ஒரு கட்டத்தில் இறங்கிடும். அவசரமாக செஞ்சுருப்பார், கோபத்தில் செஞ்சுருப்பார், அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து யோசித்து பார்க்கும் பொழுது ஆக நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாத, இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாத, இந்த வேலையை செஞ்சுருக்கக்கூடாத அப்படின்னு அவருக்கு விளங்கும். அந்த உணர்ச்சிகள் குறையும் பொழுது அப்போ அவர் தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அதை சம்மந்தப்பட்டவர்களிடத்தில் ஒத்துக்கொண்டு அதற்கு பரிகாரம் தேட வேண்டிய தேவை இருந்தால் பரிகாரம் தேடி அல்லாவிடத்திலேயும் மன்னிப்பு கேட்டு சம்மந்தப்பட்டவர்களிடத்திலேயும் நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்தின் பின்னணியிலையும் தவறு நிகழ்ந்தால் தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு திருந்தி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்து கொள்கிறவர் எவரோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் பொறுத்து கொள்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த கருத்து திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலேயும் இதை பல்வேறு கட்டங்களில் நமக்கு ஒரு பாடமாகவே கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 3வது அத்தியாயம் 135வது வசனம். அதற்கு மேலுள்ள வசனத்தினுடைய தொடர்ச்சியிலிருந்து பார்த்தோம்னா அதில் அல்லாஹ் என்ன சொல்லிட்டு வர்றான்னா நல்ல மக்களுடைய பண்புகளை சொல்லிட்டே வர்றான். நல்லவங்க என்னெல்லாம் செய்வாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பாங்க, கோபம் வந்தால் அதை மென்று விழுங்குவாங்க, இப்படியாக சொல்லிகிட்டே வரும்பொழுது அதனுடைய தொடர்ச்சியில் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபகலு ஃபாஹிஷத்தன், ஒரு மானக்கேடான காரியத்தை அவர்கள் செய்தாலோ, அவு வலமும் அம்புசகும், அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டாலோ, தங்களுக்கு தாங்களே தீங்கு என்று சொன்னால் மனுஷன் செய்கிற எல்லா தப்புமே அவனுக்கு அவன் செஞ்சுக்கிற தீங்கு தான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறினாலும் சரி, அடுத்தவங்களுக்கு ஒரு கேடு செஞ்சாலும் சரி, எந்த தப்பு நடந்தாலும் தப்பு அனைத்துமே மனுஷன் தனக்குத்தானே செஞ்சுக்கிறது தான். அவ் தலமும் அன்புசகும், தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதம் செய்து கொண்டாலோ, ஜக்கருல்லாக அல்லாஹுவை நினைப்பார்கள், ஃபஸ்தகஃபரூலி துனூபிஹிம், தம்முடைய தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், ஒமையல் விரு துனூப இல்லல்லா, அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்கிறவன் எவன் இருக்கிறார், அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான்,
சொல்லிட்டு அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. வலம் யுசிரு அலாமா ஃபஹலு வஹும் யாலமூன், அவர்கள் அறிந்து கொண்டு தாம் செய்ததில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். இப்ப இந்த பண்பு தான் நம்ம சிந்திக்க வேண்டிய, ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். தப்புன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சதுக்கு பிறகு அதெல்லாம் இல்லைன்னு முட்டுக் கொடுக்க மாட்டார்கள், தான் செஞ்சது சரிதான் என்று நியாயப்படுத்த மாட்டார்கள். இப்ப எல்லாரும் நம்மளை இந்த வசனத்துக்கு உட்படுத்தி யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரண நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாக கழிஞ்சிரும், ஆனால் ஒரு தவறு செஞ்சு அது தவறு மக்கள் மத்தியில் வெளிப்பட்டாலும் சரி வெளிப்படாவிட்டாலும் சரி, சில நேரத்தில் வெளியில் மக்களுக்கு யாருக்குமே தெரியாது, அது தப்புன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான சூழலில் அந்த தவறை நியாயப்படுத்திக்கிட்டு யாருக்குமே தான் தெரியலையே, நம்ம பேசாமல் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஒரு தவறை செய்து விட்டு நம்முடைய உலகத்தினுடைய கேவலத்திற்கு அஞ்சு, என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணிவிட்டாரு, இப்படி பேசிவிட்டாரு அப்படின்னு நம்மளை தப்பாக பேசுவாங்களோ அப்படின்றதுக்காக வேண்டி, நான் தப்பே இல்லையே, அது யார் தப்புன்னு சொன்னால் அதுக்கு அந்த அர்த்தம், அதுக்கு இன்னும் அர்த்தம் அப்படின்னு முட்டு கொடுக்குற வேலைகளை பார்க்குறோமா? அப்படி எல்லாம் பார்த்தா நம்ம நல்ல மக்கள் இல்லைன்னு அர்த்தம். நாம் கண்டிப்பாக நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ளவே மாட்டோம். தப்பு செஞ்சுட்டு தப்பை நியாயப்படுத்தவோ தப்புக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு முட்டு கொடுக்குற வேலைகளையோ பார்த்தோம்னா ஒரு காலத்திலையும் அந்த தப்புலேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது. மீண்டும் 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 அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்போம், நமக்கும் கேடாக அமையும் பிறருக்கும் கேடாக அமையும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் சில பேருடைய தவறுகள் எல்லாம் சமூகத்தையே பாதிக்கிற தவறாக மாறி போயிடும், ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கிற தவறாக கூட மாறி போயிடும். இப்போ மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை தவறாக சொல்லிவிட்டாருன்னு வச்சுக்குவோம், சொல்ல வேண்டிய செய்தியை தப்பாக சொல்லிவிட்டாங்க. அல்லாஹ் இப்படி தான் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லாததை ஏதோ அறகுறையாக சிந்திச்சோ, ஏதோ ஒரு வகையில் கவனக்குறைவாகவோ, இல்லை இதுதான் சில வசனங்களை பார்க்காமலோ சில ஹதீஸுகளை கவனத்தில் கொள்ளாமலோ தப்பான ஒரு மார்க்க தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், விளைவு என்ன ஆகும்? அந்த தீர்ப்பின்படி மக்கள் செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் அது ஒரு பெரிய கேடாக அவங்களுக்கும் கேடாக போயிடும், மறுமை வாழ்க்கையும் பாடாக போயிடும். அப்போ அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்புன்னு தெரிஞ்சிருச்சா உடனே டிக்ளேர் பண்ணிடணும், இப்போ நான் அன்றைக்கி அப்படி பேசினேன், தவறு வேற சொல்லிட்டேன், அல்லாஹ் காண்டி இதை மன்னிச்சுக்கங்க, என்னுடைய கருத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அதை வெளிப்படையாக சொல்லணும். எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், சொல்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட சொல்ல தயங்குறாங்க. ஏன் தயக்கம்? நம்மளை எல்லாரும் பெரிய ஆலிம்சாக நினச்சிருக்கிறாங்க, நம்மளை நம்ம போய் இப்படி தப்புகளை பகிரங்கமாக ஒத்துக்கிட்டோம்னா நம்முடைய இமேஜ் குறைஞ்சு போயிடும், நமக்கான மரியாதை குலைந்து போய்விடுவேன் நினைக்கிறார்கள். உண்மையிலே மன்னிப்பு கேட்பதனால், தவறுகளை ஒத்துக்கொள்வதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலத்திலேயும் யாருடைய கண்ணியத்தையும் குறைக்க மாட்டான். யார் தான் செய்த தவறை பிடிவாதமாக நியாயப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய கண்ணியம் தான் நாளுக்கு நாள் குறையும். கடைசியில் ஒரு கட்டத்தில் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அதுக்கு அந்த அர்த்தம், அதுக்கு இந்த அர்த்தம், நான் அப்படி சொன்னேன், நான் இப்படி சொன்னேன், அது இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு கட்டத்தில் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஆதாரங்கள் வெளியே வந்து விழுந்துச்சுன்னா அப்போ என்ன செய்வார்? இதுக்கு அன்னைக்கே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ப்பா, இந்த மனுஷன் கூறுகட்டவனாக இருக்கானுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே இருந்ததை எல்லாம் விட பல ஆயிரம் மடங்கு அதிகமான அசிங்கத்தை ஒரு மனிதன் சுமக்கக்கூடிய ஒரு தேவையெல்லாம் ஒரு சூழல் எல்லாம் உண்டாகிவிடும். அதனால தான் அல்லாஹ் சொல்ற அவருன்னு தெரிஞ்சுதா, தவறு செய்கிறவன் தானப்பா நீ, ஏன் போட்டு யோசிக்கிற, தவறே செய்யாத புனிதரா நீ, அப்படியே நான் உன்னை படைச்சிருக்கிறேன், நீ மனுஷன் தானே, உனக்கான இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல, இயல்பை ஒத்துக்கொள்றதுல என்ன பிரச்சனை அப்படி நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். சாப்பிட்றோம், சாப்பிட்றதை பற்றி சொல்கிறதுக்கு எங்கேயாவது வைக்கப்பட்டிருக்கிறோமா? நான் மதியம் சாப்பிட்டேன், நான் நைட்டு சாப்பிட்டேன்னு சொல்கிறது யாராவது வைக்கப்பட்டிருக்கிறோமா? சொல்லாமல் இருந்திருக்கிறோமா? நான் நல்லா சாப்பிட்டேன், வயிறு புடைக்க சாப்பிட்டேன், நான் ரெண்டு பிளேட்டு சாப்பிட்டேன், மூணு பிளேட்டு சாப்பிட்டேன், அதில் வைக்கப்படுறதுல என்ன காரணம்? என்ன காரணம்னா சாப்பாடு எல்லாம் இயல்பானதான, இதில் வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் மட்டுமா சாப்பிட்றேன், அவரும் தான் சாப்பிட்றாரு, எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க, உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க. அவள் எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லும்பொழுது தன்னுடைய சாப்பாட்டை சொல்வது மனுஷனுக்கு வெக்க வரலை. அவள் இதுவும் அதே கேட்டகிரி தானே, எல்லாரும் தானே தப்பு செய்கிறாங்க, யார் தப்பு செய்யலை? உலகத்தில் தப்பே செய்யாத ஒரு டீம் இருந்துச்சுன்னா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நீங்கள் சொல்கிறதில் வெக்கப்படலாம். எல்லாரும் தான் தப்பு செய்கிறோம், யாரும் தப்புலேருந்து விதிவிலக்கு ஆனால் யார் இருக்கிறான்? அப்படி யாராவது ஒரு மனுஷனை நீங்கள் காட்டுங்க, உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்களாக எப்படி இருந்தாங்களா? உண்மையிலேயே உலக தப்பு செய்யாமல் ஒருத்தர் இருக்கணும்னா நபிமார்கள் அதுக்கு அதிக தகுதி வாய்ந்தவர்கள். அந்த நபிமார்களிடத்திலே கூட மனிதனுடைய அடிப்படையில் பிழைகள் ஏற்பட்டுதானே இருக்குது, பிறகு அதை ஒத்துக்கொள்றது நமக்கு என்ன தயக்க வேண்டி கிடைக்குது? அதான் எல்லாம் சொல்றான், நல்ல மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வலம் யுசிரு அலாமா ஃபாலு வஹும் யாலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே தாம் செய்தவற்றில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள், தெரிஞ்சிருச்சு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அதை வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அழுத்தமாக இன்னொரு இடத்துல அழகாக சொல்லுகிறான், நான்காவது அத்தியாயம் பதினேழாவது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னம தௌபத்து
அறியாமையினால் யார் தவறு செய்து தவறு செய்த உடனே தாமதமின்றி மன்னிப்பு கோருகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. யோசிக்கிறியா அல்லது தப்புன்னு தெரிஞ்ச உடனே தாமதம் இல்லாமல் மன்னிப்பு கேட்கிறாரா? யார் தாமதம் இல்லாமல் தன்னை வருந்தி மன்னிப்பு கேட்கிறாரோ அவர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நான்காவது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே போல இந்த கருத்தை இன்னும் இன்னொரு வசனத்தில் 56வது அத்தியாயம் 41வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறான். இடதுபுறத்தோர் என்று சொன்னால் மறுமையில சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை வந்து வலப்புறத்தார் இடப்புறத்தார் அப்படிங்கிற குறியீட்டுல அல்லாஹ் குறிப்பிடுவான். வலதுசாரி இடதுசாரின்னு சொல்லுவான். வலதுசாரினா யாரு? வலதுசாரிகள் எல்லாருமே சொர்க்கவாசிகள். இடதுசாரிகள் என்று குறிப்பிடப்படுகிறவர்கள் நரகவாசிகள், கெட்டதை செய்தவர்கள், தீயவர்கள், காபிர்கள். அவர்களே அந்த வார்த்தையில அல்லாஹ் குறிப்பிடுவான். இங்க சொல்றான் சூரத்துல் வாக்கியாவுல, வா அஸ்ஹாபு ஷிமாலி, இடதுபுறத்தார். மா அஸ்ஹாபு ஷிமால், இடதுபுறத்தார்னா என்ன அந்த விவரம் உங்களுக்கு தெரியுமா? ஃபி சமூமிம் வ ஹமீமின். இடதுபுறத்தார் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, அவங்க வந்து அனல் காற்றுல இருப்பார்கள். கடுமையான வெப்ப அனல் காற்று அவங்க அனுபவிப்பாங்க. அதே மாதிரி கொதிக்கின்ற நீரைத்தான் அவர்கள் அனுபவிப்பார்கள். சாதாரண குளிர்ந்த தண்ணிலாம் கிடைக்காது, கொதி நீர் தான். கடுமையா கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அதான் உனது ஊத்துவார்கள். அவர்கள் வந்து நிழலில இருப்பார்கள். என்ன நிழல் என்று கேட்டால், அடர்ந்த கரும் புகை இருக்குதே, அந்த புகையினால் ஏற்பட்ட நிழலில் இருப்பார்கள். லாபாரிதிமலா கரீம், அந்த நிழல்ல குளிர்ச்சியெல்லாம் இருக்காது. இப்ப நாம நிழல் தேடி போறோம்னா குளிர்ச்சி தான் எதிர்பார்த்து போறோம். வெப்பத்திலிருந்து நம்மளை காத்துக் கொள்வதற்காக வேண்டி குளிர்ச்சியை தேடி நிழலுக்கு போகிறோம். லா பாரிதிம் வலா கரீம், அந்த நிழல்ல குளிர்ச்சியும் இருக்காது, அந்த நிழல் இனிமையானதாகவும் இருக்காது. அடர்ந்த கரும் புகை, புகை மூட்டத்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டோம்னா அது என்ன நமக்கு என்ன நல்லாவா இருக்கும்? நிழல்ல போய் இருப்போம் நம்ம, அது நமக்கு எவ்வளவு பெரிய எரிச்சலை உண்டாக்கும், மூச்சுத்திணறலை உண்டாக்கும். இந்த மாதிரிதான் இடதுசாரிகள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அவர்கள் இதற்கு முன்னால் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பெரும் பாவத்திலே பிடிவாதமாக இருந்தார்கள். பாவம் செய்தார்கள் சொல்லல, பாவம் செஞ்சார்கள் அல்ல, கடந்து போகல. யுசிர்ரூன, அந்த பாவத்தில் என்ன செய்வாங்க? பிடிவாதம் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. தப்புன்னு தெரிஞ்சா தெரியும், இப்ப என்னப்பா அதனால என்ன வந்துருச்சு, அதெல்லாம் மனுஷனா அப்படிதான் இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்ச தப்ப நியாயப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து அதிலேயே தவறை ஒத்துக்கொள்ளாமல் நீடித்திருந்தார்களே, அதற்குத்தான் அவர்கள் இந்த இடதுபுறத்தாராக மாறி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அவை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடம் என்பது, தவறு என்பது மனிதனின் இயல்பு. அந்த தவறு தவறுதான் என்பதை எப்பொழுது விளங்குகிறோமோ, அறியாமையினால் செய்த தவறை அறிவு வருகிற பொழுது விளங்குவோம், பலவீனத்தால் செய்த தவறுகளை அந்த நிகழ்வை கடந்த பிறகு விளங்குவோம். எப்பொழுது அதை தவறு என்று உணர்கிறோமோ உடனே அந்த தவறை ஒத்துக்கொள்கிறவர்களாக, தவறை மறுக்காதவர்களாக, தவறை நியாயப்படுத்தாதவர்களாக, தான் தவறே செய்யாத தூய்மையானவன் என்று மக்களிடத்திலே வாதிடக்கூடியவனாக இருந்துவிடக் கூடாது, தவறுகளை ஒத்துக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க பாருங்க, நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்துங்க. உண்மையிலேயே மனிதன் தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று யோசித்தால், அவன் உலகத்திலே கேவலத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறான். கேவலத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறதுல ரொம்ப அதிகமாக கவலைப்படுற ஆட்கள் யாராக இருப்பார்கள்? சமூகத்தினுடைய பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், பிரபல்யமானவர்கள், மக்களால் அறியப்பட்டவர்கள், மேல்நிலையிலே தலைவர்களாக வைத்து பார்க்கப்பட்டவர்கள், சமூகத்தினுடைய வழிகாட்டிகள், அவங்களுக்கு தான் இது ரொம்ப கவலை இருக்கும். ஏன்னு கேட்டால், ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படுகிற கேவலத்தை பொறுத்த வரைக்கும் அவனோட போயிடும், அவனுடைய நண்பர்களோட போயிடும், அவனுடைய குடும்பத்தோட போயிடும். ஆனால் ஒரு பெரிய தலைவருக்கு ஏற்படுகிற கேவலங்கிறது ஊரெல்லாம் தெரியும், நாடெல்லாம் தெரியும், அவனை பின்பற்றிய தொண்டர்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தும். அதனால அவர்களுக்கு ஏற்படுகிற இழப்பு ஜாஸ்தி. ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஏற்படுகிற இழப்பை விட இது மாதிரியாக கேவலம் என்று சொன்னால், பெரும் தலைவர்களுக்கு, பிரபல்யங்களுக்கு ஏற்படுகிற கேவலத்தின் அளவு அதிகம். எல்லாரும் கரிச்சு கரிச்சு கொட்டுவான், ஊரெல்லாம் திட்டுவான்,
இவளை போய் சொன்னீராம எந்த ஒரு தலைவராக பிரமுகராக இருந்தாலும் அவருக்கு ஒரு பத்து பேர் எதிரிகள் இருப்பார்கள். அந்த எதிரிகள் எல்லாம் அதை ஊதி ஊதி பெருசாக்குவார்கள். அப்ப அவர்களுக்கு கேவலம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவங்க தான் ரொம்ப யோசிப்பாங்க, செஞ்ச தப்ப ஒத்துக்கொள்வதற்கு அதிகமாக யோசிப்பார்கள். அதை எப்படியாவது நியாயப்படுத்த முடியுமா அப்படின்னு அவர்களுடைய மூளை வேலை செய்யும். அந்த இடத்துல வச்சு பாக்குறதா இருந்தா உலகத்துல நபிமார்கள் மிகச்சிறந்த பிரபலங்கள். அவர்கள் வாழுகிற காலத்தில் எந்த அளவிற்கு பிரபலங்களாக இருந்தார்கள், ஒரு பெரும் கூட்டத்தை எதிரிகளாக சம்பாதித்து வைத்திருந்தார்கள். எப்படி தங்களுக்கு கீழே ஒரு ஆதரவாளர்களை அவர்கள் ஏற்படுத்தி உண்டாக்கி அவர்களுடைய பிரச்சாரத்தின் வழியாக நபிமார்கள் தனக்கு கீழே தனக்கு கட்டுப்பட்டு நடக்கிற தன்னை நம்புகிற தன்னுடைய விசுவாசிகளை உண்டாக்கியதை போலவே அவர்களுக்கு ஒரு பெரும் எதிரிகள் கூட்டமும் ஒவ்வொரு காலத்திலும் இருந்திருக்கிறது. எதிரிகள் இல்லாத இறை தூதர்களே கிடையாது. அதனாலதான் ஒவ்வொரு இறை தூதர்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுதும் அவர்கள் சந்தித்த சிரமங்கள் கஷ்டங்கள் சோதனைகள்னு நிறைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லும் பொழுது நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்ட வரலாறு அல்லாஹ் சொல்றான். மூசா நபியுடைய வரலாறு சொல்லும் பொழுது ஃபிரௌனுடைய படைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை சொல்றான். அப்ப இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் பெரிய எதிர்ப்புகளை சந்திச்சாங்க அப்படிங்கறதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்ட எதிரிகளா இருந்திருக்கிறாங்க. அப்ப பெரிய கூட்ட எதிரிகளாக சுத்தி வச்சிருக்கிற இடத்துல ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டாப்ப அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சாதாரணமா எல்லாரும் நம்புற மக்கள்னு வச்சுக்குவோம். அப்ப பாச வச்சிருக்கிற மக்கள்னா அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் ஹுப்பு அமாவாசம். பாசம் இருக்கிறத பிரியம் இருக்கிறத பிரியம் என்பது மனிதனை குருடனாகவும் செவிடனாகவும் ஆக்கிவிடும். ஒருத்தர் மேல வச்சிருக்கிற பாசத்தினால அவன் செய்யற தப்பு கண்ணுக்கு தெரியாது. ஒருத்தனை பிடிக்கல அவ்வளவுதான், அப்படியே லென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். சின்ன ஒண்ணுமில்லாத செஞ்சாலும் அப்படி பெருசு ஊதி ஊதி பெருசு ஆக்கி விடுவான். ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா குளுத்தம் கால்பட்டா குத்தம் வாங்கல, அதான் நிலவரம். பொண்டாட்டி ஆகிற வரைக்கும் அவன் என்னத்தை செஞ்சாலும் சரி, சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்து இருக்கும் போது சாப்பாட்டுல முடி வந்து கிடக்குன்னு வச்சுக்குவோம். ஆகிற பருவத்துல என்ன சொல்லுவான், பிரியமான நேரத்துல இலையில கிடக்குற முடி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த முடி உன் தலையில இருந்தாலும் இந்த இலையில இருந்தாலும் எப்பவுமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிவிட்டு டைலாக் கடிப்பான். அதே ஆகிறன்னா அள்ளி வீசி விடுவான் மூஞ்சி நோக்கி, என்ன முடியெல்லாம் அள்ளி, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாருல்ல. அப்ப இந்த மாதிரி பிரியம் வைத்திருக்கிற பொழுது தவறுகள் செய்தால் அதை பிரியப்பட்டவர்கள் நேசிக்கிறவர்கள் அதை மறைத்துக் கொள்வார்கள், மன்னித்து விடுவார்கள், அங்கீகரித்துக் கொள்வார்கள். நம்முடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகளை நாம் மன்னிக்கிறோம் தானே, அந்த மாதிரி. ஆனா பிடிக்காதவன் சுத்தி இருந்தா, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பிடிக்காது, பின்னாடி இருக்கிறவனுக்கும் பிடிக்காது, வலதுபுறம் பிடிக்காது, இடதுபுறம் பிடிக்காது, ஒரு வயலுக்கும் பிடிக்காது, எல்லா எதிரிகளையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். இந்த நேரத்துல தப்பு பண்ணிவிட்டோம், முடிஞ்சு போச்சு, நம்ம சாப்டர் ஒரே நாள்ல காலி பண்ணிருக்கோம். ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி நார் அடிச்சு அடைய ஒண்ணும் இல்லாம ஆக்கி போடுவாங்க. நபிமார்களை பொறுத்தவரை ஊர் முழுவதும் எதிரிகளை சம்பாதித்து வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தீமைக்கு எதிராக போராடுகிறார்கள். உலகத்தில் தீமை செய்கிற மனிதர்கள் அதிகம். அவர்களுக்கு எதிராக பேச பேச விபச்சாரம் செய்யாது என்று சொன்னால் விபச்சாரம் செய்கிறவன் எதிரியாகிவிட்டான். குடிக்காது என்று சொன்னால் குடிக்கிறவன் எதிரியாகிவிட்டான். சிலைகளை வணங்காது என்றவுடன் சிலை வணங்கி எதிரியாகிவிட்டான். இப்படி தவறுகளுக்கு எதிராக பேச பேசி 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 ஒரு பெரும் கூட்டத்தை எதிரியாக சந்தித்து வைத்திருக்கிற தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இறை தூதர்கள் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை ஒத்துக்கொள்வதற்கு மற்ற அத்தனை பேரையும் விட தயக்கம் காட்டுவதற்கான தகுதி அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? கேவலமா போயிருமே, எல்லாரும் அசிங்கமா பேசுவானே நினைப்பாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் இருந்த இறை தூதர்கள் எப்படி நடந்தார்கள்? அவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டார்கள். நபிமார்களே தாங்கள் செய்த தவறுகளை தன்னுடைய எதிரிகளுக்கு மத்தியிலே கூட அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் மாத்திரம். நம்முடைய எதிரிகளுடைய நிலை என்ன, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய நிலை என்ன, நமக்கு ஏற்படுகிற கேவலத்தின் அளவு என்ன, ஒண்ணுமே கிடையாது. நபிமார்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே பெரு உயர்ந்த இடத்திலே அவரவர்கள் வாழ்ந்த சமூகத்திலே உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கப்பட்டவர்கள். மொத்த ஊருக்கும் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஊர்ல சந்து பொந்து எல்லா பக்கமும் போயிருப்பாங்க. எல்லாரும் வீட்டு கதையும் தட்டி இருப்பாங்க. எல்லார் வீட்டிலையும் ஏகத்துவ பிரச்சாரத்தை பண்ணியிருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் அறிமுகமான இறை தூதர்கள் எப்படி நடந்தார்கள்? தாங்கள் செய்த தவறுகளை உடனடியாக ஒத்துக்கொண்டு அதுக்கு பிராய சித்தம் தேடினார்கள். அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட ஒரு வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு மதினாவிலே உள்ள விவசாய முறையை பார்த்துவிட்டு பேரித்த மரங்களுக்கு இடையிலே அவர்கள் பேரித்த மர வளர்ச்சியிலே செய்யக்கூடிய ஒரு விதமான விவசாய முறையை பார்த்து விட்டு, இந்த விவசாய முறை நல்லா இல்லையே, இதை விட்டுருங்களே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபாக்களும் கேட்டுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அதனால விட்டுருவோம், விவசாய முறையை கைவிட்டு விட்டார்கள். கைவிட்டதற்கு பிறகு அடுத்த ஆண்டு பார்க்கிறார்கள், நபியவர்களே பார்க்கிறார்கள், பார்த்தால் மகசூல் மிக குறைவாக இருக்கிறது.
உங்க பேரித்த மரங்கள்லாம் நல்ல காய்க்குமே, இந்த வருஷம் என்ன ரொம்ப காய்ப்பு கம்மியா இருக்குது, என்ன செய்தி? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க, நாங்க அதனால தானே விட்டுட்டோம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொன்ன ஒரு ரசூலுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம தப்பா சொல்லிட்டோம், நமக்கு இந்த விவசாயத்தை பத்தி தெரியாது. விவசாயத்தை பத்தி தெரியாதுன்ற பொழுது நம்ம என்ன சொல்லணும்? தெரிஞ்சவங்க செஞ்சுட்டு போறாங்கல்ல, உடனும் நம்ம சொன்னதை கேட்டுவிட்டு கடைசியில உங்களுக்கு வருமானம் குறைஞ்சு போச்சே, நம்ம சரியான செய்தியை சொல்லலையே அப்படின்ன உடனே தாக்கா அதுக்கு எந்த நியாயமும் கற்பிக்கல, வேற அதை பத்தி கண்டுக்காம கடந்து போகல. ஓ அப்படியான்னு கேட்டுட்டு கூட கிராஸ் பண்ணி போயிடல, நம்ம கூட செல்லாருல அப்படியான்னு போயிருவோம், அல்லது நியாயப்படுத்திக்கிட்டு நிற்போம், நான் அதுக்கு சொன்னேன் இல்ல இதுக்கு சொன்னேன், நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கமோ. சொன்னேன் என்னுடைய எண்ணத்திற்காக, என்னுடைய சிந்தனைக்காக என்னை நீங்கள் பிடித்து விடாதீர்கள். என்றாலும் நான் அல்லாவிடம் இருந்து எதையேனும் ஒன்றை உங்களுக்கு சொன்னால் என்னிடமிருந்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் அல்லாஹுவின் மீது எந்த செய்தியும் தவறாக சொல்ல மாட்டேன். அல்லாவிடமிருந்து ஒரு செய்தியை வாங்கி சொல்றேன், அதுல தப்பு இருக்காது, அதுல முரண்பாடு இருக்காது, அதுல அறியாமை இருக்காது, அதுல பொய் இருக்காது, அதை கடைபிடிப்பதனால் எந்த கேடும் இருக்காது. நான் அல்லாஹ்கிட்ட இருந்து சொன்னோம்னா அவன் பூரண அறிவு படைத்தவன், அதை எடுத்துக்கொள்ளுங்கள், பிரச்சனை கிடையாது. மார்க்கம் என்ற பெயரால் உங்களுக்கு எதையாவது சொன்னால், மறுமை வெற்றி என்ற பெயரால் எதையாவது சொன்னால் அதை கடைபிடிங்கள், ஏனெனில் அது அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. இந்த மேட்ரி எல்லாம் நான் சொந்தமா சொன்னது, சரியாகவும் சொல்லலாம் தப்பாகவும் சொல்லலாம், சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், தவறாக இருந்தால் விட்டுவிடுங்கள். இன்னமா உலன் துலன்னா நான் என்னுடைய எண்ணத்தை தான், எனது கற்பனையை தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எவ்வளவு தெளிவான வார்த்தைகள் சொல்கிறார்கள். தன்னிடத்திலே பிழை வரும், அந்த பிழை என்று தெரிகிற பொழுது உடனடியாக அதற்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறார்கள். வேற யாருடைய தலையிலும் தூக்கி வைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமிலே 2361 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு நிகழ்ச்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகிற பொழுது ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் இத்தனை ரக்காத்து எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, வழக்கத்துக்கு மாறாக 4 ரக்காத்து தொலை வைக்க வேண்டிய இடத்துல 5 ரக்காத்து தொலை வச்சாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தான் மார்க்கத்தை சொல்லுவாங்க, அவங்க தான் தொழுகையை கத்து தருவாங்க, அவங்க என்ன சொன்னாலும் சஹாபாக்களுக்கு வேற வழி கிடையாது, அவங்க சொல்றதை கேட்டுட்டு நடக்க வேண்டியதான். இன்னும் சொல்ல போனா தொழுகையை பத்தி மிக தெளிவா சொன்னாங்க, சல்லு கமா ராயித்து முனி சல்லி, என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அப்படி தொழுவுங்க. தொழுகையை பத்தி வேற ஒண்ணும் தேவையில்லை, நான் தொழுகுறோம்ல பாத்துக்க, கையை எப்படி வருஷத்துல நீ உசத்திக்க, நான் எப்படி குனியினா குனிஞ்சிக்க, நான் எத்தனை காத்து தொழுகுற தொழுதுக்க, நான் எப்ப சலாம் கொடுக்கறேன் சலாம் கொடுத்துக்க, நான் என்ன செய்யறோம் அதான் தொழுக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை குறித்து இப்படித்தான் சொன்னார்கள். அவர்களிடமிருந்துதான் எல்லா தொழுகை முறைகளையும் நாம் கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட நபி அவர்கள் ஒரு நாள் 5 ரக்காத்து தொழுகிறார்கள். 4 ரக்காத்து தொழ வேண்டிய தொழுகைக்கு 5 ரக்காத்து தொலை வச்சாச்சு. தொலை வச்சா என்ன பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, சரியா நடக்கல, தப்பு. 4 பதிலாக 5 செஞ்சா தப்பு தானே, தப்பாக தொலை வைத்து விட்டார்கள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுட்டி காட்டப்படுகிறது, நீங்கள் 5 ரக்காத்துகள் தொலை வைத்து விட்டீர்கள் என்று சொல்லி. இப்பொழுது நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய இடத்திலிருந்து பார்த்தால், அவர்கள் சொல்லுவதை மக்கள் கேட்பார்கள் என்ற நிலையிலிருந்து பார்த்தால், தொழுகையை அவர்கள் தான் கற்றுத்தர வேண்டும், அவர்களிடமிருந்துதான் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்பதை எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை அணுகினால் ரொம்ப ஈஸியாக ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை கடந்து போகலாம். நிலையிலிருந்து 5 முடிஞ்சிருச்சு மேட்ரு ஓவர். இப்படி ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சிருக்கும்ல, தவறுகளை ஒத்து தவறுனே எடுத்துருக்க தேவையே இல்லை. 5 தொலை வச்சுட்டா ஆமா இன்னைக்கு 5, நாளைக்கு 4 தொலைக்கும் போது இன்னைக்கு 4, எல்லாம் தலையாட்டி தானே ஆகணும், அவங்க சொல்லுவது தானே மார்க்கும், வேற வழி இல்லையே. ஆனால் நபி அவர்கள் தான் தவறு செய்த உடனே அந்த தவறை மறைத்தார்களா? இது தவறா சரியா என்று கூட மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போன தவறுன்னு கூட கன்ஃபார்மா அடிச்சு சொல்ல முடியல சஹாபாக்களுக்கு, என்ன ஒருவேளை வஹி வந்து சட்டம் மாறி இருக்கலாம் தானே, தவறுன்னு கூட மக்களுக்கு தெரியல. ஒரு சாபி கூட கேட்கிறார், துல் எதைன் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர் கூட கேட்கிறார், ஆ கசுரத்தி சலாத்துவாம் நசி தயார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? வேற ஒரு கட்டத்தில் கேட்கிறார்,
இன்னொரு செய்தியில சொல்லும் போது எப்படி வருதுன்னு கேட்டா, தொழுகை குறைக்கப்பட்டுருச்சா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் உங்களுக்கு தெரியல இது ரசூலுல்லாஹ் செஞ்சது சரியா ரசூலுல்லாஹ் செஞ்சது தப்பா. தவறு என்று கூட திட்டவட்டமாக தெரியாத நேரத்தில் தப்பே இல்லப்பா, இன்னைக்கு இப்படித்தான் நாளைக்கு அப்படித்தான் அப்படின்னு ஈஸியா சொல்லி இருக்க முடியும். சொன்னார்களா நபிகளார் சொன்ன பதில் என்ன? இன்னமான பஷரும் மிசிலுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நானும் உங்களை போன்ற மனிதன் தான். அன்சாகமா தன்சௌன, நீங்கள் மறப்பதை போல நானும் மறக்கிறேன். மறதிங்கிறது மனுஷனுக்குள்ள இயல்பு, நானும் சில நேரத்தில் மறந்துடுவேன். நான் மறந்து விட்டால் எனக்கு நினைவூட்டுங்கள். தெளிவான வார்த்தையில் தப்பு தான், மறந்துட்டேன், என்ன பண்றது, வாங்க செஞ்ச தப்புக்காக வேண்டி ரெண்டு சஜிதா செஞ்சு பரிகாரம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சஜிதா செஞ்சு முடிச்சாதே தவிர தன்னுடைய தவறை மறைக்கவில்லை, ஒத்துக்கொள்ள தயங்கவில்லை. அதை மக்கள் மத்தியில் போட்டு உடைத்து முன்மாதிரியை காட்டுகிறார்கள். நீங்களும் மறப்பீர்கள் பல விஷயத்தில். மறந்த உடனே நான் மறக்கலா இல்ல டெஸ்ட் பண்ணணும், சில பேர் எந்தையாவது ஒன்று மறந்துட வேண்டியது இல்லைங்க. நேரத்தானுங்க அப்படி சொன்னீங்க, பார்த்தேன் நீ வந்து ஆள் கரெக்டா இருக்கியா இல்லையான்னு செக் பண்ணுனேன். மறக்கவே மறக்காது, தான் மறதியை விட்டு அப்பாற்பட்டவன் என்று உலகத்திலே காட்டிக்கொள்ள நினைக்கிறவர்கள் தான் இப்படி எல்லாம் சமாளிக்கிற வேலைகளை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த வேலையை செய்யல, நானும் மறதியாளன் தான் என்று அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 401வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதே போல பல நபிமார்களுடைய வரலாறுகளை திருமலை குர்ஆன் சொல்லுகிறது, நபிகளார் சொல்லுகிறார்கள். அதே ஒரு இடத்துல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வருகிறது, வழக்கை விசாரிக்கிறார்கள். என்ன வழக்கு? ஒரு குழந்தைக்கு இரண்டு பெண்மணிகள் சண்டையிட்டுக் கொள்கிற ஒரு வழக்கு. இந்த பிள்ளை ஏன் பிள்ளைன்னு ஒரு அம்மா இல்ல இல்ல ஏன் பிள்ளைன்னு ஒரு அம்மா, ஒரு அம்மா வயசுல மூத்த அம்மா, ஒரு அம்மா இளைய வயசு அம்மா, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு போட்டு தாவூத் நபிக்கு என்ன விளங்குது? இன்னைக்கு இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்றதுக்குரிய சோர்ஸ் எல்லாம் கிடையாது, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் அன்னைக்கு பண்ண முடியும், ஒன்னும் பண்ண வாய்ப்பு இல்லை. அதனால ஆள் ரெண்டையும் பார்த்து விட்டு, பேச்சு ரெண்டையும் பார்த்து விட்டு, பெரிய பொம்பளை அந்த பொம்பளை சொல்றா கரெக்ட் மாதிரி தெரியுது, பெரிய பொம்பளை அப்படின்ட்டு நியமா நீ தான் வசிக்க புள்ள அப்படின்னு இருக்கிற வயசுல மூத்த பொம்பளை யாரோ அந்த பெண்ணுக்கு தீர்ப்பளித்து விட்டார்கள். இளைய பெண்ணுக்கு திருப்தி இல்லை, உடனே அந்த பெண் என்ன பண்றாங்க, அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று, அதை எப்படியா தன்னுடைய மகள் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவூத் நபியுடைய தீர்ப்பிலே திருப்தி இல்லாமல் அடுத்த கட்டமாக நபி சுலைமான் நபியிடத்தை வருகிறார்கள். தாவூத் நபி யார்? அவர்கள் மன்னர், பெரிய அனுபவம் உள்ளவர்கள், சுலைமான் நபி அவர்களுடைய பிள்ளை, அவர்களுக்கு கீழே இயங்குகிறவர்கள், வயதிலே குறைந்தவர்கள், அவர்களிடத்திலே வழக்கு வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறார்கள். விசாரித்து விட்டு தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக சுலைமான் நபி சொல்கிறார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆளாளுக்கு சண்டை போட்டீங்கன்னா இருக்கிற ஒரு புள்ள என்ன பண்றது, ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு பாதியா பிச்சு தந்துடுறேன் அப்படின்ட்டு பணியாளரை அழைத்து சொன்னார்கள். யூத்துணை சிக்கி அதை கட்டி எடுத்துருவாங்கப்பா, அசுக்குமா எனக்குமா, உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு பாதியா வெட்டி தந்துடுறேன் அப்படின்ன உடனே, ஆகா அதிகாரத்தில் இருக்கிற ஒரு புள்ளை அறுத்து அறுத்து போடுறவர் போல இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சின்னவள் இருக்கிறாளே வயதில் குறைந்தவள், அவள் என்ன பண்ணுகிறாள், பதறுகிறாள், லா 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 இல்ல 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 விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், ஓ இப்னாஹா அந்த புள்ள அவ புள்ளையாவே இருக்கட்டும், புள்ள மேல கத்திய வச்சிடாதே அப்படின்னு பதறா துடிக்கிறான். சுலைமான் நபி எளிதாக தீர்ப்பளிக்கிறார்கள், புள்ளையை தூக்கி சின்ன வகையில கொடுத்து கொண்டு போன்றாங்க. என்ன பாக்குறாங்க, இவங்களும் திட்டவட்டமான நாலேஜ் இல்ல, துடிக்கிற துடிப்பை வச்சு பார்த்தா, பெரிய பொம்பளை சும்மடிக்கிறத பார்த்தா, அப்ப இவளுக்குள்ள தான் பிள்ளை பிள்ளைய பெற்றதுனால தான் அவளுக்கு வழி தெரியுது, பெரியவ தான் அவளுக்கு சொந்தமான பிள்ளையாக இல்லாத காரணத்தினால பிள்ளைய அறுத்தா அறுக்கட்டும்னு வேடிக்கை பார்க்குற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு உணர்ச்சியை பரிசோதித்து தீர்ப்பளிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், தாவூத் நபியினுடைய தீர்ப்பு தவறு என்று இங்கே சொல்லப்படுகிறது. சுலைமான் நபியின் தீர்ப்பின் வழியாக சொல்லப்படுகிற தகவல் என்ன? தாவூத் நபி சொன்ன தீர்ப்பு தவறு, பெரியவளுக்கு என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது, குழந்தை சிறியவளுக்குரியது என்பது இங்கு உறுதி செய்யப்படுகிறது. மன்னராக இருக்கிற தந்தையாக இருக்கிற தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இதை ஆட்சேபித்தார்களா? என்னுடைய தீர்ப்பை நீ எப்படி மறுபரிசீலனை செய்ய அப்படி கேட்டார்களா? இன்றைக்கு இருப்பதை போல கீழ்மன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ற அடுக்குகள் எல்லாம் இல்லாத ஒரு காலம், அப்படிப்பட்ட நேரத்தில் சுப்ரீம் பவர் தாவூத் நபிக்கு தான்,
அவங்க சுப்ரீம் கோர்ட் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கீழ் கோர்ட் உயர் நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் மாத்தி எழுதுனா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒத்துக்குவாரா? நான் இந்தியாவுக்கு தலைமை நீதிபதி, அவர் சொன்னதுக்கு அப்பீலே கிடையாது, கீழே உள்ள ஒரு சொன்ன அப்பீல் உண்டு, இங்க நேர் உள்டாக நடக்கிறது. மாத்திக் கொள்ளல, அவங்க கோபப்படல, வருத்தப்படல. இன்னும் சொல்ல போனா பிள்ளைகளுடைய அந்த தீர்ப்பை பார்த்து மகிழ்ச்சி தான் அடைந்திருப்பார்கள். அப்ப அவர்கள் தங்களுடைய தரப்பிலே அந்த தீர்ப்பிலே ஒரு தவறு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிற காரணத்தினால் தானே அதை அப்ஜெக்ஷன் செய்யல. அத்தனை பெரிய மன்னரே அந்த தவறை ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் நாம் எல்லாமே இந்த நிலை. நாம் செய்த தவறுகளை ஒத்துக்கொள்வதனால் நமக்கு ஏற்படுகிற கேவலம் என்ன வந்து விட போகிறது? இந்த செய்தி ஊருக்குள்ள பரவும் போது தாவூது நபிக்கு இமேஜ் என்ன ஆயிருக்கும்? தாவூது நபி சொன்னாங்களா, புள்ள தூக்கி சாப்பிட்டாயா, புள்ளைக்கு என்ன விவரம் தெரியுமா, அப்படியெல்லாம் இன்றைக்கு மக்கள் பேசியிருப்பாங்க தானே. தாவூது அலைஹிஸ்ஸலாம் அதையெல்லாம் கவலைப்படுறது தானே, கரெக்ட் தான். புள்ள என்ன விட இந்த விஷயத்துல விவரமா தான் இருந்திருக்கிறாரு, அப்படித்தானே தாவூது நபி நினைச்சாங்க. இந்த செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே 1720 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கும். இப்படி பல செய்திகள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் ஒருவர் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விபச்சார குற்றத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள். நபிகளாரை விபச்சார குற்றத்திற்கு அன்றைக்கு உள்ள தண்டனை என்ன, மார்க்கம் சொல்லுகிற தண்டனை என்ன? அவருக்கு மரண தண்டனை தான் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தண்டனை. நேரடியாக வருகிறார், தவறு செய்து விட்டார், உணர்ச்சி வசப்பட்டு தவறில் ஈடுபட்டு விட்டார், அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். கண்களை கலங்க வைக்கிற ஒரு அற்புதமான வரலாற்று செய்தி, நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம். இதைவிட ஒரு பெரிய இழப்பு, இதைவிட ஒரு பெரிய துன்பம் உலகத்தில் யாருக்கும் வந்து விட போவதில்லை. மாயிஸ் இப்னு மாலிக் அவர்கள் நபிகளாரை சந்தித்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள், தஹிரினி யா ரசூலல்லாஹ். நபிகளார் சொல்கிறார்கள், போ அல்லாஹ்விடத்தில் போய் மன்னிப்பு கேட்டுட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புங்கிறாங்க. என்ன குற்றமனே சொல்லலை, என்னை சுத்தப்படுத்துங்கன்னாரு. ரசூலுல்லாஹ் பண்ணிட்டாங்க, நீ அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுட்டு போ அப்படின்ட்டாங்க. இவரும் போயிட்டார், போனவர் திரும்ப வர்றாரு, திரும்ப வந்து அதே வார்த்தை, தஹிரினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் அதே வார்த்தையை சொல்றாங்க, திரும்ப போறார், கொஞ்ச நேரத்தில் திரும்ப வர்றார், இரண்டாம் தடவை, மூன்றாம் தடவை, நான்காம் தடவையும் திரும்ப வருகிறார். அப்பொழுதுதான் நபிகளார் கேட்கிறார்கள், ஃபபிமத்து தஹிரினி, எதிலிருந்து உன்னை சுத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்தணுங்கிறீ, எதிலிருந்து சுத்தப்படுத்தணும், ஃபபிமத்து தஹிருக. அவர் சொல்கிறார், ஃபகால மின ஸினா, விபச்சார குற்றச்சாட்டிலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள், அதிலே நான் தவறிழைத்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன். உடனே நபிகளார் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அபிஹி ஜுனூன், இந்த ஆளுக்கு பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருச்சா என்ன? இதுக்கான தண்டனை சாதாரண தண்டனை இல்லை, உயிர் எடுக்கிற தண்டனை. அவ்வளவு எளிதிலே உயிரை எடுத்து விட முடியாது, பறித்து விட முடியாது. நபிகளார் கேட்கிறார்கள், அபிஹி ஜுனூன், இவருக்கு என்ன பைத்தியம் எது முடித்து விட்டதா? சஹாபாக்கள் சொல்லுகிறார், இல்லை அப்படிலாம் இல்லை, ஆள் தெளிவாக தானே இருக்கிறார். அடுத்து கேட்கிறார்கள், அப்படியான சரிப கம்பரன், எதுவும் மது அறிந்திருக்கிறாரா, போதையில் உளர்கிறாரா? அதுவும் இல்லையே என்று தெரிந்த உடனே நேரடியாக அடுத்து கேட்கிறார்கள், என்ன பாடம் நடந்துச்சு, ஏதாவது முத்தங்குத்தம் கொடுத்துருப்பேன், அல்லது தப்பான இச்சையோட பார்வையை பார்த்திருப்பேன், அல்லது ஏதாவது சைகை காட்டியிருப்பேன், அதை போய் நீ விபச்சாரம் நினைச்சுக்கிட்டு வராது. அது விபச்சாரத்தில் உள்ள ஒரு காரியம், விபச்சாரத்தில் ஒரு சிறு பங்கு, தப்பான பார்வை பார்ப்பது, தவறான சைகை செய்வது, அதுவெல்லாம் அதில் ஒரு சின்ன பங்கு. ஆனால் அது விபச்சார குற்றம் இல்லை, மரண தண்டனையை பெற்று தருகிற குற்றம் இல்லை, நீ அப்படி செய்திருக்கலாம் என்று நபிகளார் சொல்கிறார்கள். இல்லை, அவர் மறுக்கிறார், இல்லை யார சொல்லலாம். நபிகளார் கடைசியிலே நேரடியாகவே கேட்கிறார்கள், அனித்தகா, நீ உடல் உறவு கொண்டாயா? ஆமாம் என்று அவர் பதில் சொன்ன உடனே தீர்ப்பளிக்கிறார்கள், அவருக்கு கல்லறிந்து மரண தண்டனை வழங்குங்கள் என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. தன்னுடைய உயிர் போக போகிறது. இதை விட ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வேற என்ன இழப்பு? என்னது பெரிய கேவலத்தை சந்திச்சிட்டோம்? உயிரை கொடுப்பதை விடவா பெரும் கேவலங்கள், உலகத்திலே பெரிய இழப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட உயிரையே தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சபையிலே யாருக்கும் தெரியாத கட்டத்திலே மறுமையில் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தனக்கான தண்டனையை தானே கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது யோசித்து பாருங்கள். நிகழ்ச்சி புகாரியிலே 1965 6824 ஆகிய செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி, மனிதர்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்களே, என்ன காரணம், ஏன் தவறுகளை ஒத்துக்கொள்ள தயங்குகிறார்கள்? அந்த தவறை ஒத்துக்கொள்கிற பொழுது சமூகம் அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை பார்த்து பயப்படுகிற காரணத்தினால்.
ஒருவர் ஒரு தவறை செய்து விட்டேன் என்று வந்து சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் எப்படி பார்க்கிறது? அவனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவன் வீட்டை விட்டு வெளியில வர முடியாத அளவிற்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை அவனுக்கு ஏற்படுத்தி, தவறு செய்தவனை ஏதோ மிகப்பெரிய பாவத்தை உலகத்திலே தாங்க முடியும், ஏதோ உலகத்தில் அவன் பெரிய தப்பு பண்ண மாதிரி, மற்ற எல்லாரும் உலகத்தில் தூய்மையாக இருப்பதை போல மற்றவர்கள் எல்லாம் அவனை கேவலத்தின் உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்துவதை பார்த்து பயந்து நம்ம சொன்னா நம்மளே இப்படி அசிங்கப்படுத்திடுவாங்க. அந்த எண்ணம் தானே தவறுகளை ஒத்துக்கொள்ள தயங்க வைக்கிறது ஒரு மனிதனை. அப்படியானால் தவறுகளை அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தவறு செய்தவன் நான் தவறுதான் செய்தேன் என்பதை ஏற்க வேண்டும் என்றால், மார்க்கம் சொல்லுகிற அந்த வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்றால், சமூகத்திற்கான கடமை என்ன தெரியுமா? தவறு செய்து விட்டான் என்று ஒரு செய்தி கேள்விப்படுகிற பொழுது அந்த தவறுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால் அறிவுரை சொல்ல வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் தண்டனை கொடுக்க வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த தவறை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படித்தான் பார்க்க வேண்டும். அதை மிகைப்படுத்தக்கூடாது, அதை அசிங்கமாக உருவகப்படுத்தக்கூடாது, அதை சொல்லி அவனை கேவலப்படுத்தக்கூடாது. தவறுகளை சீர்திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர தவறு செய்தவனை சீரழிக்க முயற்சிக்க கூடாது. இந்த பாடம் இந்த படிப்பினை தவறு செய்தவனுக்கு அருகிலே இருக்கிறவர்கள் புரிந்து கொண்டால் செஞ்ச தவற ஒவ்வொருத்தரும் தானா வந்து ஒத்துக்குவான். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒவ்வொரு நபி தோழரும் தான் செய்த தவறுகளை தாமாக முன்வந்து ஒத்துக்கொண்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? நபிகளார் அந்த தவறு செய்தவர்களை இரக்கத்தோடு பார்த்தார்கள். இந்த தவறில் இருந்து அவர் மீள வேண்டுமே என்று விரும்பினார்கள். இவன் இப்படி தவறுகிறாரே என்று கவலைப்பட்டார்கள். அவரை மீட்டெடுக்க விரும்பினார்கள். எத்தனை தவறுகள்! ஒரு முறை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டு பக்கத்திலே ஒருவர் சொல்கிறார் ஏனென்றால் அல்லாஹ்வோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அடியார்களோடு எப்படி பேச முடியும்? அல்லாஹ்வுடைய தொடர்பை துண்டித்தாலும் அடுத்தவனோடு பேச முடியும். என்ன அர்த்தம்? உனக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் அர்த்தம். அப்படின்னு அவன் பேசுற மாதிரி இருக்கு. அதனால செய்தி தெரிஞ்ச உடனே நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவறை அவரிடமிருந்து சுட்டி காட்டுகிற அந்த அந்த பாங்கை அந்த நபி தோழர் விளக்குகிறார். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்று பாருங்கள். அவர் சொல்லுகிறார், என்னுடைய தாயும் எனது தந்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்பமாகட்டுமாக. அந்த 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 தவறை நபிகளார் எப்படி அப்ரோச், எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை விளக்குகிற துவக்கமே எப்படி இருக்கிறது, அந்த அந்த விஷயம் அவரை கவர்ந்துருச்சு. தப்பு செஞ்சுட்டு போய் நிக்கிறேன் என்று எப்படி டீல் பண்ணாங்க தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல எவனுமே இப்படி சொல்லவே மாட்டான். தப்பு செஞ்சுட்டு போய் நின்று என்ன எவ்வளவு மரியாதையா நடத்தினா தெரியுமா? சொல்லவே மாட்டான், தலை குனிஞ்சுதான் வருவான். இங்கே சொல்லுகிறார்கள், மாராயித்து முஅல்லிமன் கபலஹு வரா பாதஹு, நான் அதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் அவர்களை போல பாடம் நடத்துகிற ஒரு நல்ல ஆசிரியை என் வாழ்வில் கண்டதே இல்லை. ஒரு நல்ல ஆசிரியர் எப்படிப்பட்ட நிலையில், அஹ்சன தாலிமன், அழகான முறையிலே பாடம் நடத்துகிறார்கள். நான் தப்பு பண்ணிட்டேன், என் தப்பை திருத்துறாங்க. எப்படி திருத்துறாங்க? ஃபவல்லாஹி மா கஹரனி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் என்னை விரட்டவில்லை, ஒலா லரபனி என்னை அடிக்கவில்லை, ஒலா சத்தமனி என்னை திட்டவில்லை. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இந்த மாதிரி தப்பு ஒன்று பண்ணது தொழு முடி அலைகம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், கூறட்டும், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அதை ரியாக்ட் பண்ணிடும். ஒரு சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணா கூட நமக்கு ஒருத்தர் இருக்க முடியல,
தெரியுதா? ஏங்க இந்த பிள்ளைலாம் கூட்டி வந்து தோலை தெரியாத பிள்ளைலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்து அப்பனுக்கு ரெண்டு திட்டு எல்லாத்தையும் ஆளை காலி பண்ணிட்டு தான் நம்ம சஃப்ல இருந்து எந்திரிப்போம். நபிகள்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே அல்லாஹ்வோடு பேசுகிற பொழுது ஒரு மனிதர் தவறு அடைத்திருக்கிறார், பிரச்சனை வருகிறது. அவர் சொல்லுகிறார், ஃபவல்லாஹி மா கஹரனி வலா லரபனி வலா சதமனி, என்னை விரட்டவில்லை, என்னை அடிக்கவில்லை, என்னை திட்டவில்லை, மாறாக சொன்னார்கள், இன் ஹாதிஹி ஸலா, இந்த தொழுகை என்பது லா யஸ்லுஹு ஃபியா ஷைஉம் மின் கலாமின் நாஸ், மனிதர்களோடு பேசுகிற இடமல்ல. இன்னமா ஹுவ தஸ்பீஹ், இறைவனை துதிக்க வேண்டும், வ தக்பீர், இறைவனை பெருமைப்படுத்த வேண்டும், வ கிராஅத்தில் குர்ஆன், திருமறை குர்ஆனை ஓத வேண்டும், அதற்குரிய இடம்தான் தொழுகை என்று அல்லாஹ்வின் தூதர் எனக்கு பாடம் நடத்தினார்கள் என்று புரைதா முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமிலே 537வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அற்பமான ஒரு விஷயம்தான். இப்படித்தான் நபிகள் நாயகம் எல்லா விஷயத்திலும் பார்த்தார்கள். ஏன் இந்த மாயிஸ் பிடிமா இருக்கிறது எல்லாம் அவனுடைய நிகழ்ச்சி சொன்னவன் விபச்சார குற்றச்சாட்டை தானாக முன் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு எப்படி சில பேர் தவறாக பேசுகிறார்களோ அதுபோல அன்றைக்கும் சில பேர் தவறாக பேசுகிறார்கள். என்ன இந்த மனசு இப்படி ஒரு கேடு கட்ட காரியத்தை பண்ணிவிட்டா வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சமூகத்தில் ரெண்டு டீம் வந்துருச்சு. ஒரு டீம் மனசந்தானப்பான்னு பேசுது, இன்னொரு டீம் என்ன தெரிந்தால் இப்படி பண்ணலாமாப்பா அப்படின்னு பேசுகிறது. நபிகளாருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை எப்படி அணுகுறார் தெரியுமா? லக்கது தாப தௌபத்தன் லவ் குஸ்மத் பைன உம்மத்தின் ல வசியத்துஹும். என்னமோ மாயிஸ் இப்னு மாலிக்குக்கு மரண தண்டனை கொடுத்து ஆளை காலி பண்ணியாச்சு, தொழுக வச்சு அடக்கம் பண்ணிட்டோம், பெரும் பாவி இந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தான் செய்த தவறுக்காக அவர் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தெரியுமா? லவ் குஸிமத் பைன உம்மத்தின், ஒரு உம்மத்திற்கு இந்த அவர் பெற்றிருக்கிற அந்த தௌபாவை, அந்த பாவ மன்னிப்பை பங்கு வைத்துக் கொடுத்தால் லவசியாத்துகும், அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட மகத்தான மன்னிப்பை பெற்றிருக்கிறார். உள்ளத்தால் உருகி கவலைப்பட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அதற்கு பரிகாரம் தேடி தன்னுடைய உயிரையே அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு இணங்க பறிகொடுத்திருக்கிறாரு. ஒரு சமூகத்தின் பாவமே மன்னிக்கப்படுகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறார். அவரை போய் நீங்க அசால்தா கேவலமா பேசுவீங்களா? கேவலமா பேசுறாளா? எது கேவலம்? மறுமையில எது தோல்வியை தருவான்னு கேவலம். இவருக்கு மறுமையில வெற்றி, மகத்தான வெற்றி, அற்புதமான வெற்றிக்கு சொந்தக்காரராக தவறு செய்தவர் மாறி இருக்கிறார். வேறொன்றும் இல்லை, செய்த தவறை ஒத்துக்கொண்டார், செய்த தவறை திருத்திக் கொண்டார், செய்த தவறுக்கு பரிகாரம் கண்டார். முடிந்தது. அல்லாஹ் அதை மன்னித்து அவருக்கு சிறந்த அந்தஸ்தை மறுமையிலே வழங்குகிறார். இந்த செய்தி புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமிலே 1695வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில ஒரு ஓமை, ஒரு செய்தியை மார்க்க நமக்கு சொல்லுகிறது. பிறருடைய தவறுகளை நாம் அணுக வேண்டிய முறைக்கு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு தொழுகை. ஜமாத்தாக தொழுகை நடைபெறுகிறது. கூட்டு தொழுகையை பொறுத்தவரை ஒரு கூட்டான சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா வகையான நெறிமுறைகளும் கூட்டு தொழுகையிலே, ஜமாத்து தொழுகையிலே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஒன்னொன்னே சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜமாத்துக்கு ஒரு லீடர் வச்சிருக்கோம், ஒரு இமாம். அவர் ஆர்டர் பண்ணுவார். அவர் குனியனா குனியணும், அவர் நிமிரனா நிமிரணும், அவர் சொல்றது கட்டுப்படணும். ஒரு ஜமாத்து, ஒரு நிர்வாகம், ஒரு சமூக அமைப்பு என்று சொன்னால் அதற்கான தலைவருக்கு அவர் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யுல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களிலே அதிகாரம் படைத்தவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். அதிகாரின்னு ஒருத்தர், தலைவர் ஒருத்தர் எடுத்தாச்சுன்னா அவங்க சில சொன்ன கேளுங்க, கேட்க மாட்டோமா? பிறகு அவர் தலைவர் எதுக்கு அவரை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த செய்தியை சொல்றான். அப்ப அந்த வகையில் ஒரு கூட்டு தொழுகையில இருக்கிற அம்சங்கள் எல்லாம் ஒரு சமூகத்திற்கு அப்படியே பொருந்தும். இமாமனா என்ன, மௌமும்னா என்ன, அரசனா யாரு, குடிமக்கள்னா யாரு, அதுல ஒருத்தர் இமாம் தப்பு பண்ண என்ன பண்ணது, எப்படி பண்ணது எல்லாம் அதுல பாருங்க. இமாம் தொழுகை நடத்தி கொண்டே இருக்கிறார். தொழுகிற பொழுது சுஜூதிலே இருந்து அத்தையாத்தை எந்திரிச்சு உட்காரணும். உட்கார்வதற்கு பதிலாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அவர் நிலைக்கு வருகிறார். தப்புதான் பண்றாரு, எல்லாம் நல்லா நமக்கு நல்லா தெரியுது. ஆனா ரெண்டாவது காலத்துல உட்காரணுமே, உட்காரம எந்திரிக்கிறார. இந்த தவறை நாம் அவருக்கு எப்படி சுட்டி காட்டி சீர்திருத்துவோம்? தவறுதான் செய்கிறார்,
தவறு செய்கிற தலைவரை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு பின்னால் இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது. நாம் எப்படி சரி செய்ய வேண்டும்? மொட்டையா விடல, அதுக்கு மாறுங்க சொல்லு. சும்மா இஷ்டத்துக்கு நீங்க பின்னாடி கத்த முடியாது. அதற்கு உட்காருங்க, உட்காருங்க, ரெண்டாயிரம் காத்து அட்டையாத்து என்ன எழுதி விட்டியா அப்படியே சொல்ல முடியும்? தொழுகையில பேசவும் முடியாது, ஆனால் பேசியும் ஆகணும். செய்யற தப்பு செய்யறாரு, தவறு சுட்டி காட்டி ஆகணும். என்ன பண்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வழிமுறையை சொல்லி தருகிறார்கள். அவர் தவறு செய்கிறார் என்பதை தெரிகிற பொழுது அவருக்கு சுட்டி காட்டுங்கள். எப்படி தெரியுமா? சுபஹானல்லாஹ், வேற ஒன்றும் சொல்ல, அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. ராயலா இல்லாத ஒவ்வொரு சூழ்நிலை அதெல்லாம் கிடையாது. இப்ப சுபஹானல்லாஹ் விட ராயலா இல்லாத ஒவ்வொரு சூழ்நிலை இஸ்லாத்துல ஒரு முக்கியமான கலிமாலோ லாயலா எல்லாம் சொல்ல முடியாது. தவறு செய்கிற பொழுது தவறை சுட்டி காட்டுகிற மனிதன் எப்படி சுட்டி காட்டுவது? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அவ்வளவுதான். இந்த அல்லாஹ் தூயவன் என்று சொல்வதிலே என்ன இருக்கிற? அதுக்கும் இவர் செஞ்ச தப்புக்கு என்ன? யோசித்து பார்த்தால் கருத்தால மிக்க கருத்து உள்ளே இருக்கிறது. ஒரு மனிதர் தவறு செய்தால் அந்த தவறை கண்ணியமான முறையில் அணுக வேண்டும். அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தக் கூடாது. சுபஹானல்லாஹ்வுடைய பொருள் என்ன? அல்லாஹு தூயவன். அல்லாஹு தூயவன் என்று சொன்ன உடனே அவர் என்ன புரிந்து கொள்வார்? அல்லாவிடத்திலே தவறு நடக்காது, நம்மிடத்திலே தவறு நடக்கும். அதைத்தான் பின்னால் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், உட்கார்றதுக்கு பதிலாக எந்திரிச்சிட்டோம், எந்திரிக்கிறதுக்கு பதிலாக உட்கார்ந்துட்டோம். அதைத்தான் நம்மகிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லல, அதுக்குரிய வார்த்தைகளை கத்துத்தரல. தப்பு பண்ணாலும் அவன் தான், அவன் தான் தப்பு பண்ணவான், பண்ணாதவன் தான், அப்ப நான் தப்பு பண்ணவன் தானே என்ற கருத்து அவருக்குள்ளே இருக்கிறது. அவராக புரிந்து விளங்கி தன்னுடைய தவறை தானே சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அங்கே ஏற்படுத்துகிறார்கள். இதுதான் பொது சமூகத்திற்கு இதுதான் அளவுகோல். தப்பு பண்ணிட்டாரா? கண்ணியமானவர்கள் யாருக்கும் தெரியாம, நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தாம, அவருக்கு அவரே புரிந்து கொள்கிற வகையில் அவரை அணுகி அவருக்கு அதற்கு விளக்கம் கொடுத்து அந்த தவறிலிருந்து அவரை மீட்க பாடுபட வேண்டுமே தவிர அசிங்கப்படுத்துகிற வேலைகளை செய்துவிடக் கூடாது. இப்படி ஒரு சமூகம் இருந்தால் சமூகத்திலே தவறு செய்கிறவர்கள் தன்னுடைய தவறை தானாக முன்வந்து ஒத்துக்கொள்வார்கள். அதே போல தவறு செய்கிறவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் போவதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன என்று கேட்டால், அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற ஆணவமும் பெருமையும். தங்களை ரொம்ப உயர்வா ஏதோ ஆழத்திலிருந்து குதிச்சவமாதிரி அப்படி நினைச்சுக்கிட்டு பெருமைக்குரியவர்களாக கருதுகிறார்களே, பெருமை என்ற உணர்வு மனிதர்களை தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ள விடாமல் தடுக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே அப்படி ஒரு இடம் இருந்தால் நம்மளை நாமே பரிசீலிச்சு பார்க்கணும். நான் செஞ்ச தப்பை நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன், அதை மறைக்கிறேன், அதை நியாயப்படுத்துறேன், அது சரிதான் வாதிடுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திலே ஷைத்தான் குடியிருக்கிறான், பெருமை வந்து விட்டது என்று அர்த்தம். பெருமைக்கு அழகான ஒரு இலக்கணம் சொன்னாங்க. முஸ்லிமிலே 91வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமை என்பது என்ன தெரியுமா? உண்மையை மறைப்பதும் பிறரை இழிவாக கருதுவதும். உண்மைன்னு தெரியுது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதான் உண்மை, அதை மறைச்சிடுறது, அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. பிறரை இழிவாக கருதுவது, நீ என்னடா மனுஷன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பதவி இருக்கு, எவ்வளவு அதிகாரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது, அதுதான் பெருமைக்கான இலக்கணம் என்று சொன்னார்கள். செய்த தவறை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உள்ளத்திலே பெருமை இருக்கிறது என்று பொருள். பெருமைதான் மனிதர்களை அழிக்கிற மிகப்பெரிய ஆயுதம். உலகத்திலே ஷைத்தான் இன்றைக்கு வரைக்கும் உலக மக்களால் அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அனைவரையும் கேட்க வைக்கின்றதே ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையின் பின்னணி என்ன? வேறொன்றும் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்ய சொன்னா அல்லாஹ் இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் என்ன சொன்னான்? பெருமை அடிக்கிற, அஸ்தக்பர்த்த, நீ பெருமை அடிக்கிறாய், முடிஞ்சு போச்சு, நாசமா போ, உன்னை பூமிக்கு அனுப்பிட்டு என்னுடைய சாபம் உனக்கு உண்டு அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி விட்டுட்டான். அந்த பெருமை தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட விடாமல் அவனை தடுத்தது. அப்ப செஞ்சு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், 53வது அத்தியாயம் 32ல், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஹுவா அலமு பிமனித்தகா, இறையச்சமுடையவர் யார் என்பது அவனுக்கு தெரியும். இன்னைக்கு நீ பெரிய ஆள் மாதிரி தெரியலாம், நாளைக்கு அல்லாஹ் தூக்கி அடிச்சாமனா என்ன செய்வே? பெருமை கொள்ளாத. வலா தம்சி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே பெருமையோடு நடக்காதீர்கள். இன்னக்க லன் தஹரிகல் அர்லு வலன் தபலுகல் ஜிபால தூலா, நீங்கள் பூமியை பிளந்து மலையளவிற்கு உள்ளே இறங்கவும் முடியாது. ஒன்னும் பெருசா, என்ன பெருசா, பெருமை பெரிய ஆளுங்கிறிய, என்ன பெரிய ஆள் அல்லாஹ் கேட்கிறான். ஒரு பூமியை தோண்டி ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் போகல, போக முடியாது.
என்ன பெரிய பெருமை அடிக்கிறது என்ன இருக்குது என்று அல்லாஹ் கேட்கிற கேள்வி திருமறை குர்ஆனிலே 17வது அத்தியாயம் 37வது வசனத்திலே வருகிறது. அப்போ நாம இந்த வசனங்கள் வழியாக, இந்த அறிவுரைகள் வழியாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டால், மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். அந்த தவறிலே சிறந்தவன் யார் என்றால், செய்த தவறை ஒத்துக்கொண்டு அதற்கான பரிகாரத்தை முறையாக செய்து மன்னிப்பை வாங்கி திருந்திக் கொள்கிறவர் எவரோ அவர்தான் சிறந்தவர் என்று இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறான். அந்த விஷயத்தை முழுமையாக கடைபிடித்து நடக்கிற நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.